உலகத்தில் எல்லாருக்கும் நாக்கு இருக்கு. பாம்புக்கு நாக்கு இருக்கு, பறவைக்கு நாக்கு இருக்கு, எறும்புக்கு நாக்கு இருக்கு, கழுகுக்கு நாக்கு இருக்கு, வாத்துக்கு நாக்கு இருக்கு, யானைக்கு நாக்கு இருக்கு, நரிக்கு நாக்கு இருக்கு, சிங்கத்துக்கு நாக்கு இருக்கு, புலிக்கு நாக்கு இருக்கு, மனுஷனுக்கும் நாக்கு இருக்கு. இதுல என்ன சிறப்புன்னா, மற்றதால பேச முடியாது, மனுஷன் மட்டும்தான் சார் பேசுவான். அந்த பேச்சை வச்சுக்கிட்டு உலகத்துக்கு நன்மையும் செய்யலாம், தீமையும் செய்யலாம் சார். அந்த பேச்சை வச்சுக்கிட்டு உலக மக்களுக்கு நன்மை செய்தவர் இயேசுநாதர். அதனால் உலக மக்களுக்கு ஒரு பைபிள் கிடைத்தது. நபிகள் நாயகம் சல்லுல்லா தன்னுடைய இனிமையான பேச்சால் உலக மக்களுக்கு நன்மை செய்தவர். அதனால் உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் ஒரு புனித குரான் கிடைத்தது. கிறிஸ்தவ பரமாத்மா நல்ல பேச்சு பேசி மக்களுக்கு நல்ல அறிவுரை சொன்னார். அதனால் உலகத்தில் உள்ள மக்கள் அனைவருக்கும் ஒரு கீதை கிடைத்தது. நன்மை செஞ்சவங்களுக்கு இது நல்லா கிடைச்சிது. அதே மாதிரி தான் சார் ஹிட்லர் மிகச்சிறந்த பேச்சாளர். அவன் பேசணும்னா அப்படியே கூட்டம் சொக்கிடு சார். ஆனால் அவன் நாக்கில் இருந்த விஷயம் இதயத்தில் இல்லை சார். கொடுமையான குரங்கு புத்தி இருந்ததுனால தான் மூணு கோடி யூதர்களை கொல்லக்கூடிய ஆற்றல் அவங்ககிட்ட இருந்ததுன்னா, காரணம் என்னன்னா அவங்ககிட்ட இருந்த குரங்கு போல மனசும் நரம்பு இல்லாத நாக்கு தான் சார். ஒரு ஆமை, ஒரு மீன், ஒரு தவளை, மூணும் ஒன்னா உட்காந்து பேசிக்கிட்டு இருந்துதான். ஆமை சொல்லிச்சா நான் 1010 வருஷம் உயிர் வாழ்வேன்னுச்சான். மீன் சொல்லிச்சா நான் 110 வருஷம் உயிர் வாழ்வேன்னுச்சான். இதுங்க ரெண்டும் சேர்ந்து தவளைய பார்த்துதான் நீ எவ்வளவு நாள் வாழ்வேன்னுச்சான். அதுக்கு தவளை சொல்லிச்சா ஒரு சின்ன பையன் கையில கல்லு கிடைச்சா என் கதை கந்தலாயிடும் அப்படின்னுச்சான். இது பேசிக்கிட்டு இருக்கும் போது ஒரு மீனவன் வலைய வீசிருக்கான், மூணை மாட்டிக்குச்சு. மூணை மாட்டின உடனே ஆமைய கவுத்து போட்டு கல்ல வச்சுட்டான். மீனை எடுத்து ஊசில குத்தி தோல்ல போட்டுக்கிட்டான். தவளைய பார்த்தா ஒன்னும் உதவாத நூத்திக்கு போட்டான். அப்பதான் தவளை பாடிச்சான், 110 கோத்தர 1010 மல்லாத்தர கல்லேத்தர தத்திக்க பொத்திக்க போத்தரேன்ச்சான். இந்த நாக்கை வச்சுக்கிட்டு என்னென்ன பாடுபட்டுருக்கு பாருங்க. நீங்க செட்டியார் குடும்பம்னு கேள்விப்பட்டிருப்போம், அரிசிகார் குடும்பம்னு கேள்விப்பட்டிருப்போம், வாத்தியார் குடும்பம்னு கேள்விப்பட்டிருப்போம், சில ஊர்ல தின்னுகட்ட குடும்பம்னே இருக்கு. நான் ஒரு ஊருக்கு போனேன், ஒரு அருமையா பாடுற பாகவதர், ரொம்ப நல்லா பாடுவார், நிறைய கச்சேரி பண்ணுவார். ஒரு நாள் அவர் வீட்டுக்கு போனா சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஏங்க சோகமா உட்காந்துருக்கீங்க, இப்ப எதுவும் கச்சேரி இல்லையான்னு. எவனும் கச்சேரிக்கு கூப்பிடுறதில்ல தம்பினாரு. ஏன் கூப்பிடுறது இல்லைன்னு, இப்படிதான் தம்பி ஒரு கச்சேரிக்கு போனேன், இந்த பாகவதற்கு நல்லா சோத்த போட்டிருக்கானுங்க. அவர் என்ன பண்ணிருக்காரு, கழுத்து வரைக்கும் தின்னுருக்காரு, வாயை திறந்தா காக்கா கொத்தி பார்க்கும். ஆனா அவ்வளோத்தையும் தின்னுட்டு வாழைப்பழம் வைக்கலன்ற ஒரு காரணத்துக்காக கதா காலச்சேபம் பாடுற மேடையில உட்காந்துட்டு இருக்காரு. வாழைப்பழம் எதிர்க்க தொங்கி இருக்கு வத்திரபா கடையில. இவர் பாட்டு பாட வேண்டியது தானே, அதை விட்டுட்டு ராகத்திலேயே கொண்டாந்தாரு. தரிகமத்தா 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 தொங்குறதத்தா 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 தொங்குறத திங்கத்தா தொங்குறத திங்கத்தா தொங்குறத திங்கத்தா 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 தொங்குறதத்தா தொங்குறதத்தா பக்கத்துல ஒருத்தர் தின்னுட்டு திங்கறதத்தா திங்கறதத்தா. அதோட பாகவதரை ஊத்தி முடி அமிச்சிட்டானுங்க. இது நாக்கால வந்த வினை. இந்த மனசு இருக்கு பாருங்க, அது பொல்லாதது. ஒரு புருஷன் மொண்டாட்டி கோயிலுக்கு போனாங்க. கடவுளை பார்த்து வேணாங்க, கடவுளே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, எங்களுக்கு ஏதாவது நீ செய்யினாங்க. கடவுள் என்ன பண்ணாரு, இறங்கி வந்து மூணு தேங்காவை எடுத்து கையில கொடுத்தார். இந்த மூணு தேங்காவை எடுத்துக்கிட்டு போயிட்டு நீங்க என்ன சொல்லி உடைக்கிறீங்களோ அது நடக்கும்னார். நேரா தேங்காவை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தாங்க. ஒரு தேங்காவை எடுத்து புருஷங்காரன் நல்ல வீடு வேணும்னு தூக்கும் போது பக்கத்துல இருக்க பொண்டாட்டி, சே நல்ல நகை வேணும்னு கேளு அப்படின்னு. அவனுக்கு கோவம் வந்துடுச்சு, மசுறு தான் வேணும் நடிச்சான். வீடு உடம்பு எல்லாம் மசுரா போச்சு, கரடி குட்டி மாதிரி ஆயிட்டாங்க. அப்புறம் பார்த்தா ஒருத்தனை ஒருத்தனை பார்க்கவே முடியல. ரெண்டாவது தேங்காயை எடுத்து பொண்டாட்டி சொன்னா, முதல்ல இந்த முடி போட்டங்க, அப்புறம் மற்றத்தை பத்தி பேக்கலான்னு ரெண்டாவது தேங்காயை எடுத்து உடைச்சிட்டு இந்த முடியெல்லாம் போனோன்னு அவங்க பழைய முடியை சேர்ந்து போயிடுச்சு. இப்போ பிரேயர் சகுதி பிடிச்ச கொள்ள கொழக்கட்ட மாதிரி ஆயிட்டாங்க. புருவம் கூட இல்லை, ஊரில் சந்தேகப்படுவான். பழையபடி என்ன பண்ணது கேட்டான். மூணாவது தேங்காய் எடுத்து நாம் பழையபடியே ஆகணும்னு சொன்ன உடனே உடச்ச உடனே பழையபடியே ஆனாங்களே, இப்போ என்னாச்சு, மனசுனால அந்த மூணு தேங்காவும் போச்சு. அப்போ உலகத்துல இருந்து கூட இருந்து ஒரு மனுஷனை கொல்லக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் எதுனா நரம்பு இல்லாத நாக்கம். இந்த குரங்கு போல மனுஷன்தான் ஒரு மனுஷனை கூட இருந்தே கொள்ளுதுன்னு நான் பேச வந்திருக்கேன். நாக்கு இருக்கு பாருங்க, இதுதான் உலகத்திலேயே பொல்லாதது. அதுதான் ரோட்ல போறவனை பார்த்து போறாம்பாரு புறம்போக்கு, போறாம்பாரு திருட்டு பையன், போறாம்பாரு பேமானி, போறாம்பாரு மொல்லமாரின்னு சொல்றது நாக்கு. ஆனா அவ்வளோத்தையும் சொல்லிட்டு உள்ள போய் ஒளிஞ்சிக்கும், உதவாங்கிறது உடம்பு. ஆமா, கண்ணுலையும் மூக்குலையும் போட்டு குத்து குத்து குத்துவானுங்க. அது உள்ள ஒளிஞ்சிடணும்னா அதுக்கு 32 பல்லு போலீஸ் மாதிரி பாதுகாப்பு. எங்க ஊர்ல ஒரு பாகவதர் கும்பகோணம் பக்கத்துல அருமையா பாடுவார். வரப்பு மேல நடந்து வந்துட்டு இருக்கார். ஒரு யானை மதம் முடிச்சு ஓடியாரு. உடனே ஊருக்காரெல்லாம் பயந்து ஓடுறான், யானை மதம் முடிச்சு வருதேன்னு. பாகவதர் யானை முன்னாடி போய் நின்று வர்றா கென் நதிக்கரவோரம் ஒரே ஒரு பார்வை பார்த்தேன்னாரு. யானை அப்படியே உட்காந்துருச்சு. அதே பாகவதர் எங்க ஊர் சென்னைக்கு வர்றாரு. சர்க்கஸ் பார்த்துட்டு இருந்தாரு, சிங்கம் ஒன்று வெளியே ஓடியாந்துருச்சு.
சர்க்கஸ் பார்த்தவெல்லாம் நேரு ஸ்டேடியத்துக்காக பாதி பேர், சென்ட்ரல் ஜெயிலுக்காக பாதி பேர் ஓடுறான். பாகவதருக்கு ஒரு நம்பிக்கை, நம்ம தான் பாட்டு பாடி யானையை உட்கார வச்சுமேன்னு சிங்கம் முன்னாடி போய் நின்று, கண்ணில் வரும் காட்சி எல்லாம் கண்மணியே உருக்கும் காணாதவும் உருவோம் கண்ணுக்குள்ளே இழுக்கினாரு. சிங்கம் வந்து நேராக ஒன்று போட்டுது பாகவதர் காலி. ஊருக்காரன் கேட்குறான், எங்கள் பாகவதர் நல்லா பாட்டு பாடுவார், எப்படி அவர் சிங்கம் சாவடிச்சது? சிங்கம் செவிட்டு சிங்கம். அது முன்னாலே போய் ஒரு பாடுற விடுறேன், இந்த நாக்கும் மனுஷன் என்ன பாடுபடுத்துது. போன வாரம் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன், நாலு பொம்பளைங்க பேசிக்குது பக்கத்தில் உட்காந்து. அவர் சொல்கிறா, பொங்கலை தின்னுட்டு சொல்கிறா, என்னடி பொங்கல், எழவு பிடிச்ச பொங்கல் எங்கள் கல்யாண வீட்டில். பக்கத்தில் இருக்க பொம்பளை சொல்கிறா, கல்யாண வீட்டில் வந்து எழவும் பேசுறீங்க, சுத்த கருமாந்திரம் பிடிச்ச விடாயவோ. மூணாவது சொல்லுது, கல்யாண வீட்டில் வந்து எழவு கருமாந்திரம் பேசுங்களே, நீங்களாம் சுடுகாட்டுக்கு தாண்டி போனோம். நாலாவது ஒரு பொம்பளை சொல்லுது, வந்தம்மா மொய்ய வச்சமானு கிளம்புங்கடி, யார் தாலி எடுத்தா நமக்கு என்ன வந்தது. இதை பேசுறதுக்குன்னே ஒரு கூட்டம் நாக்கை வச்சுக்கிட்டு சுற்றி 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 வருது. நம்ம அதுக்கிட்ட போய் சொல்ல முடியுமா, மனுஷால நாக்கால எப்படிலாம் மனுஷனை கொள்றா சார்? உலகத்திலேயே மிக பெரிய கொடுமை எதுங்கிறத வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறார் சார். இன்மையின் இன்னாதது யாதெனின் இன்மையின் இன்மையே இன்னாதது. அதாவது சார், உலகத்திலேயே கொடுமைகளுக்கெல்லாம் மிக பெரிய கொடுமை வருமான்றத வள்ளுவர் ரொம்ப அழகா அன்னைக்கே சொல்லியிருக்கிறார் சார். திருக்குறள்ல மட்டும் இல்லை, மணிமேகலைன்ற ஒரு நூலில் கூட, ஒரு மனுஷனுக்கு பசின்னு ஒன்று வந்துச்சுன்னா அந்த பசி அவனை எப்படியெல்லாம் அழிக்குதுன்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாங்க சார். குடிப்பிற பழிக்கும் விழுப்பம் கொள்ளும் பிடித்த கல்வி பெரும்புனை விடும் நானனை குலையும் மானனில் சிதைக்கும் பூன்முளை மாதரோடு புறங்கடை நிறுத்தும். பொண்டாட்டி புள்ளங்குட்டிகளோட ரோட்டில் நிற்கிற அவல நிலையை ஏற்படுத்துது சார் இந்த பசி என்னும் பெரும் பாவி. இதுக்கெல்லாம் காரணம் பசியால் ஏற்பட்ட அந்த வறுமை தான் சார். இந்த வறுமையிலேயே ஒரு மிகப்பெரிய கொடுமை சார். அதுதான் சார் எங்களை மாதிரி ஒரு அரவாணிகளோட ஒரு வாழ்க்கை. இந்த வறுமையை பற்றி பேசுறதுக்கு அரவாணியன் எனக்கு முழு தகுதி இருக்குது சார். உலக அரசமைப்பு சட்டத்திலே நல்ல ஒரு அரசமைப்பு சட்டம் இந்திய அரசமைப்பு சட்டம்னு சொல்கிறாங்க சார். இந்திய அரசமைப்பு சட்டத்தோட உள்நோக்கம் என்னன்னா அனைவரும் சமம் சார். இந்த அனைவரும்ன்ற வார்த்தையில் நாங்கள் இருக்கிறோமா இல்லையா சார்? சார் அரவாணிங்கன்னாவே உடனே எல்லாருக்கும் ஒரு ஞாபகத்துக்கு வரும் சார், பிச்சை எடுத்தல் சார். நாங்கள் என்ன ஒரு லட்சியத்துக்காக பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறோம், இல்லை ஒரு கின்னஸ் புக்கில் இடம் வாங்கணும்னு சொல்லிட்டு பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறோமா? வறுமை சார், வறுமை. இந்த பிச்சை பிச்சைன்னு சொல்கிறாங்களே, இந்த பிச்சை யாராவது ஒழுங்காக கொடுக்குறாங்களா? நாய பேய உனக்கெல்லாம் என்ன ஒரு கேடு, ஒழுங்காக சம்பாரித்து சாப்பிட வேண்டியதானேன்னு சொல்கிறாங்க. சொல்கிறது வாஸ்தவம் தான் சார். யார் சார் எங்களுக்கு வேலை கொடுப்பா சொல்லுங்கள் சார். யா எந்த வேலை சார் நாங்கள் செய்ய முடியும்? இதில் சொல்கிறாங்களே இந்த வேலையை செய் வேலை செய்யணும் சொல்கிறாங்களே, இதில் யாராவது ஒருத்தர் எதனா ஒரு கடைகள் அரவாணிகளுக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்குறாங்களா, இல்லை எதனா ஒரு உதவி தான் செஞ்சுருக்குறாங்களா சார்? ஏன் சார், அரசாங்கமும் எங்களுக்கு எந்த ஒரு உதவியும் செய்யாது, தனியார் தொழிலையும் எந்த ஒரு வேலையும் கொடுக்க மாட்டாங்க. அப்படி இருக்கல எதனா ஒரு சிறு தொழில் செஞ்சு பிழைக்கலான்னு பார்த்தா பல துன்பங்கள் காரணமாக அது எங்களால் பண்ண முடியாது. அப்போ நாங்கள் என்ன தான் சார் பண்ண முடியும்? சமுதாயமும் அரசும் எங்களை அங்கீகரிக்காத ஒரே காரணத்தில் தான் சார் நாங்கள் எடுக்கிறோம் பிச்சை. சார் விலங்குகள் எல்லாம் வச்சு ஒரு படம் எடுக்கிறாங்க, அந்த படம் முடிஞ்ச உடனே அந்த விலங்குகளுக்கு எந்த ஒரு நாங்கள் துன்பமும் கொடுக்கலன்னு சொல்லி புளூ கிராஸ்ன்ற அமைப்பில் ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க சார். அந்த சர்டிஃபிகேட் வெளியில் அந்த சர்டிஃபிகேட்டை கொடுத்தாதான் சென்சார் சர்டிஃபிகேட்டே கிடைக்கும். ஆமாங்க சார், அந்த சர்டிஃபிகேட்டை கொடுத்தாதான் இந்த படமே ரிலீஸ் ஆகுது. அதே படத்தில் சார் அரவாணிகளை பல கேவலமாக நடிக்க வைக்கிறாங்க, அந்த படம் வந்தால் சார் ரிலீஸ் ஆகுது, அந்த படத்தையும் தான் சார் எல்லா மக்களும் பார்க்குறாங்க. ஏன் சார், ஒரு அஞ்சறிவு படித்த விலங்குகள் மீது வச்சிருக்கிற ஒரு அன்பு மரியாதையும் ஆறு அறிவு படித்த எங்கள் மேலே ஏன் சார் ஒரு கிடையாது? ஏன் சார், சொல்ல போன வாயில்லா ஜீவன் சார், வாயில்லா ஜீவனோட உணர்ச்சிகளை புரிஞ்ச ஒரு மனுஷங்க நீங்கள் எங்களோட உணர்ச்சிகளை புரிஞ்சிக்க முடியலையே சார். ஏன் சார், நாங்கள் என்ன ஒரு தங்க நாங்கள் என்ன ஒரு பங்களாவும் ஒரு ஏசி காருமா கேட்டோம், எங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியத்தை கேட்குறோம் சார். இதில் என்ன சார் இருக்குது தப்பு? நாங்கள் உழைக்கணும்னு ஆசைப்படுறது தப்பா சார்? ரெண்டு நிமிஷம் பண்ணுற தப்புனால வருது சார் எச்ஐவி. அது தப்புன்னு சொல்லி தப்பு பண்ணுறவங்களுக்கும் தெரியும், அந்த அரசாங்கத்துக்கும் தெரியும் சார். ஆனால் அந்த தப்பையும் மன்னிச்சுட்டு அவங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கொடுங்க, அவங்களுக்கு ஒரு அமைப்பு வைங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க, ஒரு நல்ல அமைப்பு வச்சுருக்குறாங்க சார். அதை எல்லா அரவாணிகளும் நாங்கள் மனசார பாராட்டுறோம் சார். ஆனால் எந்த ஒரு தப்பும் பண்ணாத அரவாணிங்க எங்கே எங்களுக்கே சார் எந்த ஒரு அமைப்பும் வைக்க மாட்டேன்றாங்க, எந்த ஒரு ஆதரவும் ஏன் சார் கொடுக்க மாட்டேன்றாங்க. அப்படி என்ன சார் அரவாணிங்க நாங்கள் பாவம் பண்ணிட்டோம்? எல்லாருக்கும் இருக்கிற பசின்ற ஒன்று தான் சார் எங்களுக்கு இருக்குது. அதை விட இன்னொன்று சார், எல்லாருக்கும் இருக்குது அந்த உணர்ச்சி, அந்த உணர்ச்சி தான் சார் எங்கள்கிட்டயும் இருக்குது.
அப்படிக்கெல்லாம் நாங்க என்னதான் சார் பண்ண முடியும்? முதுமையில் தனிமை இது ஒரு பெரிய கொடுமைன்னு சொல்றாங்க சார். இந்த உட்கார்ந்து இருக்கிறாங்க ஏன் சார், 60 வருஷம் நல்லா வாழ்ந்துட்டு அந்த வாழ்ற இருக்கிற அந்த வயசான காலம் கொஞ்ச காலம், அந்த கொஞ்ச காலமே எங்களுக்கு நாங்கள் வாழ்ற வாழ்க்கை வந்துட்டு முதுமையில் தனிமை அது ஒரு பெரிய கொடுமைன்னு சொல்றாங்க சார். சரி பரவாயில்ல சார், ஆனா 15 வயசுல அரவாணிகளை நாங்க வர்றோம் சார், தனியா நிக்கிறோமே சார், எந்த ஒரு ஆதரவும் எந்த ஒரு இதுமே இல்லாம நிக்கிறோமே சார், எங்க தனிமையில என்னன்னு சார் கொடுமைன்னு சொல்லுவீங்க? உங்க கொடுமையே இந்த கொடுமைன்னு சொன்னீங்கன்னா எங்க கொடுமை என்னன்னு சார் சொல்லுவீங்க? கூட பழக்க வழக்கங்களும் வரட்டு கௌரவம்னு சொல்றீங்க சார். ஏன் சார், நல்லா வாழ்ந்து கெட்டிருப்பாங்க, இல்ல வாழ்ந்துகிட்டே இருக்க நான் இன்னும் பெருசா வாழணும் வாழணும் துடிக்கிறவங்க தான் என்ன சொல்லுவான், அந்த இதுக்கு போவான் மூட பழக்க வழக்கத்துக்கு. இன்னும் நாங்க வாழவே ஆரம்பிக்கல சார், நாங்க எந்த மூட பழக்கத்துக்கு சார் போக முடியும்? வரட்டு கௌரவம்னு சொல்றாங்க. ஏன் சார், இன்னும் எங்களுக்கு ஒரு கௌரவம்ன்ற அங்கீகாரமே கொடுக்கல, எங்கிருந்து சார் எங்களுக்கு வரும் கௌரவம்? லாஸ்டா இன்னொன்னு சொல்லணும்னு ஆசைப்படுறேன் சார், இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது காந்தியடிகள். அந்த சுதந்திரம் வாங்கி கொடுத்ததுக்கு அவரு ஒரு கத்தியோ ஒரு துப்பாக்கியோ எடுக்கல, எந்த ஒரு கடினமான பொருள்களையும் பயன்படுத்தல அவரு. ஆனா அவரு அவரோட அந்த அகிம்சா, அமைதியான அந்த அகிம்சா முறை தான் சார் அவருக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்துச்சு. அதே மாதிரி எல்லா அரவாணிகளும் நாங்க அமைதியான அகிம்சா முறையில் நாங்க இருக்கிறோம் சார். எங்களுக்கும் இந்த அரசாங்கம் ஒரு வேலை கொடுக்கும், இந்த சமுதாயம் எங்களையும் மதிக்கும்னு நம்புறேன் சார். ரொம்ப நன்றி சார். அற்புதமா பேசுனீங்க. இந்த பெண்மணி தன்னுடைய வறுமையின் கொடுமை எடுத்து சொன்னார். படைப்பின் குற்றத்தின் காரணமாக ஒரு அரவாணியாக பிறந்துவிட்ட காரணத்தால் இந்த பூமியில எந்த அளவுக்கு படாத பாடுபடுகிறோம் என்பதை அவர் எடுத்து சொன்னார். ஒரு சினிமா படத்துல ஒரு உதாரணம் சொன்னாங்க, ஒரு வாயில்லா ஜீவன் நடிச்சா கூட அது கரெக்டா உயிரோட அது நல்லபடியா இருக்குதான் சர்டிபிகேட் கொடுத்தாதான் சென்சார் சர்டிபிகேட் கொடுக்கறாங்களே, எங்களுக்கு இந்த அரசு என்ன செய்ய போகிறது, கருணை காட்டாதா என்று கேட்கிறார். நான் ஒன்னு சொல்றேன், இன்றைக்கு அரவாணிகள் தேர்தலில் நிக்கினா கூட சில பேர் நிக்கிறதுக்கு அவர்கள் ஆணா பெண்ணா எதிலே சேருவார்கள் என்ற கேள்விக்குறியை எழுப்பி அவர்களை தேர்தலில் நிற்கக்கூடாது என்று வாதாடக்கூட சிலர் நரம்பில்லாத நாக்கு படைத்தவர்கள் இருக்கலாம், குரங்கு போன்ற மனசு படைத்தவர்கள் இருக்கலாம். நான் சட்டத்துக்கே ஒரு கேள்வி கேட்கிறேன், இந்த சமுதாயத்துக்கே ஒரு கேள்வி கேட்கிறேன், சன் டிவியின் அரட்டை அரங்கத்தில் நின்று கேட்கிறேன், இதே அரவாணியில் இருக்கக்கூடிய ஒருவர் ஒரு கொலை செய்து விட்டால் அவரை சட்டம் தண்டிக்குமா தண்டிக்காதா? ஒரு அரவாணி ஒரு கொலை செய்து விட்டால் சட்டம் கைது செய்யும். அப்படி என்றால் அவர் மனிதன் தானே, மனித இனம் தானே, தவறு செய்தால் தண்டிப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய சட்டமே. இவர்களுக்கு கருணை காட்ட ஏன் நீ மறுக்கிறாய்? சலுகை காட்ட ஏன் மறுக்கிறாய்? ஊனமாக பிறந்தவர்கள் இந்த நாட்டிலே வாழலாம், ஊனமுற்றவர்களுக்கு சலுகை காட்டுகிறீர்கள், பிறப்பின் குற்றத்தின் காரணமாக இப்படி பிறந்தவர்களை எந்த வரிசையில் சேர்ப்பீர்கள்? அவர்கள் என்ன மிருகங்களா? மனித இனம் தானே, அந்த மனித இனத்திலே இருக்கக்கூடிய அவர்களுக்கு சலுகை உண்டா இல்லையா கேட்கிறேன். அவர்கள் என்ன விளங்கினமா? அரவாணி என்பவர்கள் திருமணம் செய்து கொள்ள முடியவில்லை, குழந்தை பெற்றுக் கொள்ள முடியாது, அவர்கள் மனித இனம் இல்லையா? ஒரு மனித இனத்திலே பிறந்த அரவாணிகளுக்கு ஏன் இந்த சமுதாயம் இந்த சட்டம் ஒரு சலுகையை கொடுக்க கூடாது? அரசு வேண்டுமானால் இரக்கம் காட்டாமல் இருக்கலாம், எத்தனையோ சேவை அமைப்புகள் இதை போன்ற அரவாணிகளுடைய வாழ்க்கைக்காக கரமீட்ட காத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நல்ல இதயங்களை நாங்கள் மனதார பாராட்டுகிறோம்.